வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி ரொம்பவுமே அதிசயமான நம்ப முடியாத ஒரு உண்மை காட்சி அப்படின்னும் போது ரொம்பவுமே சந்தோஷமாகவும் வியக்கக்கூடிய ஒரு காட்சியாகவும் இருக்குது. இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசுக்குள்ளே அந்த நாகாத்தம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த நாகாத்தம்மன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நாகத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ராகுகேது தோஷம் இருந்தால் ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் விபத்துகள் வருது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க நம்ம நாகாத்தம்மன். இந்த நாகாத்தம்மனை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், நாகாத்தம்மனுக்குரிய மந்திரம் என்ன, நாகாத்தம்மனை வழிபாடு செஞ்சோம்னா செல்வ செழிப்போட எப்படி வாழலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் இருக்குது. இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடன் பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தோடு செல்வ செழிப்போட வாழ வைக்கிற நாகாத்தம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாகாத்தம்மனை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் யார் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, திருமணம் நடக்கலை, எனக்கு திருமணம் தாமதமாக இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல குழந்தையாக எனக்கு பிறக்கணும், என் குழந்தை நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த நாகாத்தம்மனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். திருமண வரம் தர திருக்கோவில் அப்படின்னு சொல்ல போகிறோம்னா மகப்பேறு தரும் ஆலயம் அப்படின்னும், கல்வி செல்வம் தரும் கோவில் அப்படின்னும், நல்வாழ்வு கிடைக்கிற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தலங்கள் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட தலத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வகையில் நமக்கு தர்மத்தோட பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்னா, நியாயத்தை நம்ம நிலைநாட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தனி சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் ஒன்று இருக்குது. அது என்ன ஸ்தலம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தூம்பூர் தாங்கல் பகுதியில் அருள்மிகு நாகம்மன் கோவில் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த அம்மன் தர்மத்தோட தலைவி அப்படிங்கிறதுனால, நியாயத்துக்கு மட்டுமே அடி சாய்வாள் அப்படிங்கிறதுனால அந்த அம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களோட நம்ம கேட்ட வரத்தோட நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலம் வந்து ரொம்பவுமே தொன்மையான வரலாற்று பெருமையை கொண்டு விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பங்காளிகளோட ஒற்றுமையை நிலைநாட்டுறது ராமாயணம் அப்படின்னும், பங்காளிகளோட வேற்றுமை எடுத்துக்காட்டுது மகாபாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு வயிற்றில் தான் தோன்றி ஒரே ரத்தமாக இருக்கிற பங்காளியை ஏமாற்றவர்களுக்கு கடுமையான தண்டனையை நிறைவேற்றி தீர்ப்பு வழங்குபவள் தான் நம்ம நாகாத்தம்மன், அதாவது தூம்பூர் தாங்கல் நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிரச்சனைகள் எதிரிகள் தொல்ல நம்மளை விட்டு விலகி வாழ்க்கையில் அங்காளி பங்காளியோட ஒற்றுமையோட நிலைநாட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அந்த பழங்காலத்து கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் ஓம் நாகாத்தம்மாவே போற்றி அப்படின்னு மூணு முறை தெரிவிங்க. எந்த அளவுக்கு நம்ம நாகாத்தம்மனை போற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நாகாத்தம்மன் நமக்கு செவி சாய்ந்து நமக்கு நல்லாசி புரிவாங்க அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மைங்க. நூற்றாண்டுக்கு முன்னாடி திருவாமுத்தூர் பகுதியில் ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்குதுங்க. அவங்கள யார் இருக்காங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்கங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு குடும்ப வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த தம்பி வந்து ஒரு நாள் வெளியூர் சென்ற சமயத்தில் தந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கிறாருங்க. அப்போ அண்ணனை அழைச்சி அனைத்து சொத்துக்களையும் விற்று காசாகி மறைச்சி விடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தந்தையோட மறைவுக்கு பின்னாடி ஊர் திரும்பிய தம்பி தன்னோட அண்ணங்கிட்ட தனக்கு கூறிய பங்கு போய் கேட்டிருக்காங்கங்க. அப்போ கேட்ட உடனே அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற மாதிரி தந்தையோட மொத்த சொத்தையும் ஏதும் இல்லை அப்படின்னு பசப்பிட்டாருங்க. இதனால் ரொம்பவுமே மனம் முடிஞ்சு போயிடுறாருங்க அவங்க தம்பி. தம்பி வந்து ஊர் பெரியவங்கிட்ட போய் முறையிட்டிருக்கிறாருங்க. அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லோருமே சேர்ந்து தம்பிக்கு பரிந்துரையாக தான் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பரிந்துரையாக பேசி கூட அவங்க அண்ணனோட இடத்துல செல்லுபடி ஆகாமல் போயிடுச்சுங்க. ஆனால் அண்ணனோட மனமும் இலகிற மாதிரியும் தெரியலிங்க. வேறு வழி இல்லாமல் திருவாமத்தூரில் இருக்கிற திருவட்பாறைக்கு போயிட்டு அதன் மீது கையை வச்சு நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் சத்தியம் பண்ணி இந்த சொத்து எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்தை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு தம்பி ஒரு முடிவுக்கு வராருங்க. அண்ணனும் அதுக்கு ஒப்புதல் செய்கிறாருங்க. நீதி தர்ற திருவட்பாறையோட மகிமை பற்றி அவங்க அண்ணாவுக்கு தெரிஞ்சிருந்தும் அசால்ட்டாக நான் சத்தியம் பண்ண வரேன் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்றாருங்க.
அந்த பகுதியில் மிகவுமே சிக்கலான வழக்கு ஒரு முடிவுக்கு வரலை அப்படின்னா எல்லோருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்கங்க. திருவாமத்தூரில் இருக்கிற வட்டப்பாறையில் போயிட்டு சத்தியம் செஞ்சுட்டு வந்துருவாங்கங்க. அவங்க செஞ்ச சத்தியம் அது பொய் சத்தியமாக இருந்துச்சு அப்படின்னா செஞ்சவங்க உடனே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்களுக்கு ஐதீகம் இருக்குதுங்க. அதனால தான் அந்த ஊர் பெரியவங்க எல்லோருமே சேர்ந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே வட்டப்பாறைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வட்டப்பாறைக்கிட்ட சேர்க்குறாங்கங்க. அந்த வட்டப்பாறையை அடைஞ்சதுமே தன்னோட கையில் இருந்த தடியை தன்னோட தம்பி கையில் கொடுத்துட்டு எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து எதுவுமே எங்கள் கிட்டத்தில் இல்லை அப்படின்னு சத்தியம் செய்கிறாருங்க அவரோட அண்ணன். ஆனால் ஊரார் எல்லாருமே எதிர்த்தபடி அண்ணனுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னும் திருவட்பாறையில் நீதி பொய்த்தது அப்படின்னு வேதனையோடு கண் கலங்கி நிற்கிறாருங்க அவங்க தம்பி. தம்பி கையில் கொடுத்த தடியை திரும்பி பெற்றுக்கொண்ட அண்ணன் ஏக மகிழ்ச்சியோடு பக்கத்தில் இருக்கிற தூம்பூர்த்தாங்கல் கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டுருக்கிறாருங்க. சத்தியம் செஞ்ச என்ன தெய்வம் என்ன செஞ்சிருச்சு, திருவட்பாறையில் இருக்க தெய்வம் திடீர்னு சீறி கொத்துமோ அப்படின்னு ஏராளமாக சொல்லி வாய் மூடுவதற்குள்ள பூமியிலேருந்து பீறிக்கிட்டு எழுந்த கருணாகம் ஒன்று அவனை சீறி கொத்தியது அப்படின்னும் அவனோட இறந்து போன இறப்பு பொய் சத்தியத்தால் தான் ஆனது அப்படின்னும் அவன் கையில் இருந்த தடி உடைத்து அதில் மறைஞ்சு வைக்கப்பட்ட பொற்காசுகள் எல்லாமே நவரத்தினங்கள் எல்லாமே அங்கேயே கொட்டி சிதறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அவர்கள் சொத்தை எல்லாம் விற்று அவற்றை பொற்காசுகளாகவும் நவரத்தனங்களாகவும் தடியில் மறைச்சி வச்சுட்டு தம்பிக்கிட்ட தடியை தந்து பொய் சத்தியம் செஞ்ச அண்ணனை அழித்து தர்மத்தையும் நீதியையும் காத்தது அப்படின்னும் திருவாமத்தூரோட தெய்வம் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. அண்ணன் உயிர் துறந்த இடம்தான் தூம்பூர் தாங்கல் அப்படிங்கிறதுனால இங்கே தான் சுயம்பு வடிவமாக நாகாத்தம்மன் கோவில் அமைஞ்சிருக்குது அப்படின்னும் இந்த சுயம்புவாக தோன்றுன நாகாத்தம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அங்காளி பங்காளி சண்டைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னும் சொத்துக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா சொத்துக்கள் நியமானவங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னும் தானா தோன்றின சுயம்பு நாகம்மான வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நீதி தேவதையாக இருக்கிற நாகம்மன் நம்ம வாழ்க்கையில் நீதிகளை நிலைநாட்டுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. தசையாக இருந்த நாகம் இன்று கல்லாக மாறிடுச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வர்றது அப்படின்னும் இது மிகவுமே நீளமான கல் நாகம் அப்படிங்கிறதுல திருப்பணி மேற்கொள்ள முயற்சும் போது தெரிய வந்தது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் அடியார் வந்து தனக்கு ஜாதகத்துப்படி நடந்த ஏழரை நாட்டு சனியால் பல்வேறு தோல்விகளை கண்டு விரக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னும் நான் அதனால தான் சந்நியாசம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி தூம்புவார் தாங்கள் நாகாத்தம்மனோட சன்னதிக்கு போய் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கிறாருங்க. அப்போ தான் ஒரு ஊனமுற்றோர் வந்து அவர்கிட்ட போய் உங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க அங்கே திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அவங்க கூறிய திசையை நோக்கின போது அங்கே யாருமே இல்லைங்க. சொன்னவரை பார்த்து அவரும் அவங்க பக்கத்தில் இல்லைங்க. ஆனா வந்து அது ஏதோ ஒரு நாகம்மன் செய்த திருவிளையாடல் தான் அப்படின்னு முடிவெடுத்து இன்னொரு தடவை அந்த ஆலயத்துக்கு நம்ம போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு போயிருக்கிறாருங்க. அங்க அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்த இவரை பார்த்து உடனே அவர் அருகில் அழைச்சு அடியாரோட கையில என்ன இருக்குன்னு தெரியாதா, ஒரு பொருளை மறைச்சபடி அவரோட கையில வச்சிருக்கிறாருங்க. நீ இதை வச்சுக்கிட்டு நீ விரும்பும் தொழிலை செய்து வா, எல்லாமே உனக்கு நன்மையே நடக்கும், நீ தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு அருள்வாக்க திடீர்னு அவர் கொடுத்துறாரு. பிறகு ஊர் திரும்பி அவருக்கு அனைத்துமே ஏற்றமாக இருந்துச்சு அப்படின்னும் இந்த நாகாத்தம்மன் மேலே அதீதமாக வச்சிருந்த பாசத்தால் அவர் அதிகமான ஈடுபாடு கொண்டதுனால அந்த அம்மனோட ஆலயத்தில் இவர் மறுபடி வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னும் தம்மனோட வரலாற்று கதைகளை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாகாத்தம்மன் நிகழ்த்திய அதிசயம் அப்படின்னு பார்த்தா இந்த கோவிலோட திருப்பணி நடந்தபோது ஒரு மகிமையை செஞ்சுருக்கிறாங்கங்க. சிமெண்ட் கூரைக்கு கீழே அருள் வழங்கிட்டு இருந்த நம்ம நாகம்மனை தோண்டி எடுக்க உயரமான பீடத்திலிருந்து ஒரு புதிய ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அடியார்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்கங்க. அப்போ ஆழம் தோண்ட தோண்ட அந்த கல்லாகம் வந்து பருத்த உடலோட முழு வடிவமாக பூமிக்கு கீழே நீண்டுக்கிட்டே போனது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நாகரோட உருவத்தை சுற்றி ஏராளமாக நீர் சுரந்து கொண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அது வெள்ளமா மாறிடுச்சு அப்படின்னு, அந்த கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள திருக்குளம் எல்லாம் வறண்டு காணப்பட்டது அப்படின்னு இந்த நாகாத்தம்மனோட அதிசயத்தை சொல்றாங்கங்க. இத்தனை சிறப்புடைய நாகாத்தம்மனை கண்டிப்பா நாமளும் வழிபாடு செய்யலாங்க. நாகாத்தம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நாகதேவதையே போற்றி அப்படின்னு மூணு முறை தெரிவிங்க. இதன் மூலமா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. இத்தனை சிறப்புடைய துன்பம் நீக்கும் தூம்பூர் நாங்கள் நாகாத்தம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தோடையும் ஒற்றுமையோடையும் வாழலாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.